ஐசிபி, நான் நந்தகுமார் மேனன் பேசுறேன். ஆச்சரியமா இருக்கு, சொல்லுங்க மிஸ்டர் மேனன். குற்றவாளி யாருன்னு தெரியாம தன பிடிக்காம இருக்கீங்க. யாரு நான் சொல்றேன், நீங்க பிடிங்க. வெறும் பேச்சு பேசினா பத்தாது, கையும் களவுமா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். முடியும், ஆனா பிடிச்சாலும் கவர்மெண்ட் உங்களுக்கு ரிவார்ட்ல எதுவும் கொடுக்காதுல்ல. கவலைப்படாதீங்க, கவர்மெண்ட் கொடுக்கலனாலும் நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். ஃபேக்ஸ்ல நான் பண்ணுங்க. ஜஸ்ட் மினிட். சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கவன் இன்னைக்கு காலையில தான் டெல்லிக்கு போயிருக்கான். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்ல தேவையில்லையே. ஓகே மேனன், ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க்யூ. கேபினெட் மினிஸ்டர் கையெழுத்து போட்ட காப்பி. மணியரசு, கெசட் நோட்டிபிகேஷன் வராம நான் பணம் தர மாட்டேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தரேன். பேசின அமௌண்ட் இதுல இருக்கு, கொடு. போப்பான். என்னையா? மேத்யூ சார், பிரிங் ஹிம். ஓகே சார். எஸ், ஹட்ஸ் ஆஃப் ஏசிபி. மணியர் சார், பாத்தியா நம்ம போலீஸ்காரங்க திறமையா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. சரி எஸ்பி, கிரெடிட் உனக்கா இல்ல டெல்லி போலீஸ்கா? நல்லா பாத்துக்கோ, பள்ளிக்கூட பசங்க படிக்கிறதுக்கு ஸ்பிரிட்ல போட்டு வைக்க வேண்டிய தலை. பிரெயின் பிஹைண்ட் தி கிரேட் ஏடிஎம் ராபரி. சார் ப்ளீஸ், அந்த சூட் கேஸ கொடுங்க. சூட் கேஸா? ஏ, எதுக்கு? உங்களை மாட்டி விடல, காப்பாத்ததான். நீ என்ன திடீர்னு பைத்தியக்கார மாதிரி பேசுற? கோபி சார். சார், இவங்க ஆர்பிஐ ஆபீசர்ஸ். இந்த பணத்தோட சீரியல் நம்பரை செக் பண்ண வந்திருக்காங்க. பண்ணட்டும் பண்ணட்டும், அதுவும் நல்லதுக்குதான். செக் பண்ணுங்க. மீரா, இவங்களுக்கு இந்த நோட்ஸோட சீரியல் நம்பர் ஸ்லிப்பு கொடு. தேவையில்லை, லிஸ்ட்டை வச்சு அவங்களே அதை செக் பண்ணிப்பாங்க. சீரியல் நம்பர் சார் சேம் சார். சார், இதுல இருந்து நீங்க 1 ரூபாய் கூட கொண்டு போக முடியாது. இது ஏடிஎம் கவுண்டர்ஸ்ல திருட்டு போன கரன்சி. வாட்? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அங்க செக் பண்ணுங்க சார். Thank you.
போறதுக்கெல்லாம் எண்ணு இல்ல. இவனுடைய வேலை நான் சொல்ல வைக்கிறேன். உண்மை என்னங்கிறத இவன் எங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டான். மேனன் போன பழைய ஃப்ராட இவன் கண்டுபிடிச்சு சொன்னதுனால இவன் மேலே திருட்டுப்பட்ட கட்டி உள்ள தள்ளனவன். இப்ப இந்த ஏடிஎம் மோசடியையும் இவன் தலையில கட்டுறதுக்கு மேனன் எனக்கு கொடுத்த ஆஃபர் 10 லட்சம். உன் ஆஃபர் ரெக்கார்ட் பண்ணிட்ட. நீ கூப்பிடும் போது இவனும் என் ஆபீஸ்ல இருந்தான். சார், ஐம் சித்தார்த். இந்த ஸ்கெட்சுக்கு பின்னாடி என்னை மாட்டி விடுறதுக்காக ஒரு பெரிய மனுஷன் போட்ட சதித்திட்டமே இருக்கு சார். அப்படி என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறது யார் தெரியுமா? ஐபிஐ பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் மிஸ்டர் நந்தகுமார் மேனன் சார். சார், நான் சிபிஐ டைரக்டருக்கும் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கும் அனுப்ப வச்சிருந்த ஆதாரங்கள் சார், ப்ளீஸ். ஏசிபி நந்தகுமார் மேனன் பேசுறேன். சொல்லுங்க மேனன். ஓகே மேடான், ஐ வில் டு மை பெஸ்ட். பாத்தியா, 10 லட்சம் ரூபாய் உன் தலைக்கு வேலை. இதோட சேர்த்து இன்னொரு கேஸும் இந்த ஆள் மேல இருக்கு. ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இந்த ஆள் தான் குற்றவாளி கண்டுபிடிச்ச பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். ஃபெலிக்ஸ், என்னோட போர்டிங் பாஸ் கேன்சல் பண்ணிடு. டாக்ஸி. போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லனா எனக்கும் இதே நிலைமை தான். கொஞ்ச நாளைக்கு நீங்க போலீஸ் கஸ்டடியில் இருங்க. சார், மீதி யூஸ்ல பாருங்க. கொஞ்ச நாட்களாக நமது நகரத்தையும் போலீசாரையும் அலைக்கழித்துக் கொண்டிருந்த ஐபிஐ வங்கியின் ஏடிஎம் மோசடி வழக்கு இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. வங்கியின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் முக்கிய பிரமுகருமான நந்தகுமார் மேனனின் டூ டேட் பில்டர்ஸ் ஆபீஸில் இருந்தும் ஐபிஐ வங்கியின் ஏடிஎம் இருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த பணத்தை நந்தகுமார் மேனனை கொள்ளையடித்துள்ளார் என்பது போலீஸ் சார், மீடியாக்காரங்க வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க போயிருந்தா நல்லது, இல்லனா இந்த ஹாட் நியூஸ்ல உங்களை பத்தி வரும். இன்னும் சற்று நேரத்தில் நந்தகுமார் மேனன் கைது செய்யப்படுவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நந்தகுமார் மேனனின் இந்த செயல் சுமதி, நான் இப்போது நந்தகுமார் மேனனின் பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஏடிஎம் கொள்ளை பற்றிய ரகசியம் உரிய ஒளிப்பட்ட பணிபோல் விலகி கொண்டிருக்கிறது. பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை வைத்துதான் தனது தொழில் சாம்ராஜ்யத்தை நந்தகுமார் மேனன் விரிவாக்கியுள்ளார் என்று ஆர்பிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றும் கூறினர். விஸ்வா, நந்தகுமார் மேனன் கைது செய்யப்படுவாரா? அது பழைய கதை. கோபி, டேக் ஹிம். Thank you.
சாதாரணமா எடை போட்டது தாண்டா. நான் செஞ்ச தப்பு. சித்தார்த், நத்திங் அபிஷியல் தான், சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு சாமா கையிலேயே இருக்கு. ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லடா, என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறேன், அதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஃப்ளைட்ல வந்து லேண்ட் ஆயிடுச்சு, என்னை பார்க்க வந்துட்டே இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும். ஆ, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. வா. அப்புறம் மனசமசமசாம மனசமசமசாம